எதுவும் உதவவில்லை என ஸ்டாக் மார்க்கெட் பற்றி தெரிஞ்சுக்க பலரை சப்ஸ்கிரைப் செய்திருந்தேன். அப்புறம் பல ஸ்ட்ராட்டஜிஸ் ஆகி தெரிஞ்சுக்க சில கோர்ஸ்களை படித்தேன். 2003 முதல் 2017 வரை நான் 1 ரூபாய் கூட லாபமாக பார்க்கவே இல்லை. ஸ்டாக் மார்க்கெட் ரொம்ப சிம்பிள் கேம். இதில் 2 ஆஸ்பெக்ட் தான் இருக்குது. 1 வருஷத்தில் நான் போட்ட பணத்தை 2 மடங்கு லாபமாக எடுத்தேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சாகேத் மற்றும் நான் ஒரு ட்ரேடர். நான் எனது ஷேர் மார்க்கெட் பயணத்தை 2011 தொடங்கினேன். என்னோட பயணம் எப்படி இருந்துச்சு, எப்படி இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன்னு இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். சரியா, 2013 என்னோட அப்பா எனக்கு இந்த ஷேர் மார்க்கெட் பற்றி அறிமுகப்படுத்தினார். எனது அப்பா CNBC மற்றும் ETNOW ஐ பார்த்து கொண்டிருந்தார். எனவே அவர் ஒரு தீவிர முதலீட்டாளர் அல்ல. அவர் CNBC மற்றும் ETNOW பார்த்து கொண்டிருந்த போது அது என்னவென்று கேட்கும் ஆர்வத்தை என்னுள் உருவாக்கியது. நிறுவன டிக்கர்கள் திரையின் அடிப்பகுதியில் நகர்வதை பார்த்தேன். அவை என்னவென்று தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருந்தேன். எனவே நான் சென்று அவரிடம் ஆர்வமாக கேட்டேன், இவை சரியாக என்ன? அவர் அதற்கு இவை நிறுவனங்கள் என்றும், விலை குறைவாக இருக்கும்போது அவற்றை வாங்குவதும், விலை அதிகமாக இருக்கும்போது விற்கிறார்கள் என்றும் அவர் என்னிடம் கூறினார். இப்படித்தான் பங்கு சந்தையில் நான் அறிமுகமாகினேன். என் ஆர்வம் அதிகரித்த போது நான் பங்கு சந்தையில் என்னை அதிகம் ஈடுபடுத்தி கொண்டேன். அதன்பின் அடுத்த 6 மாதங்களில் எப்படி பங்குகளை வாங்குதல், விற்பனை எப்படி நடக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். குறைந்த விலையில் பங்குகளை வாங்கலாம், அதிக விலைக்கு விற்கலாம். இந்த வழியில் நான் இப்போது சந்தையில் முழுமையாக நுழைந்தேன். என் தந்தை முதலீடு செய்வதன் மூலம் வருடத்திற்கு சுமார் 15 முதல் 20% சம்பாதி வந்தார். நான் நினைத்தேன், எப்படியும் பங்குகள் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட 1 முதல் 2% வரை வளர்கிறது. அப்படியென்றால் 1 நாளைக்கு 1% கைப்பற்ற முடிந்தாலும் வருடத்திற்கு 250% என்னால் சம்பாதிக்க முடியும். எனவே இது நான் உண்மையில் வர்த்தகம் செய்ய தொடங்கிய போது இருந்த தனித்துவமான சிந்தனை. இந்த ஐடியா குறித்து நான் எனது அப்பாவிடம் சென்று இது குறித்து சொன்னேன். அப்பா, நீங்கள் 1 நாளைக்கு 15% சம்பாதிக்க முயற்சிக்கிறீர்கள். நாளால் என்னால் 1% கைப்பற்ற முடிந்தால் நான் 1 வருடத்திற்கு 250% சம்பாதிப்பேன். ஆனால் உண்மை என்னவென்றால் ஷேர் மார்க்கெட்டில் இது சாத்தியமில்லை. 1 வருடத்திற்கு 250% லாபம் எடுக்க வேண்டும் என்பதெல்லாம் சாத்தியமே இல்லை. நான் உண்மையில் வர்த்தகம் செய்ய தொடங்கிய அடுத்த 2 அல்லது 3 மாதங்களில் அந்த உண்மை எனக்கு தெளிவாக புரிந்தது. 3 முதல் 6 மாதங்களுக்கு பிறகு என்னிடம் பணம் எதுவும் இல்லை. பெரும் நஷ்டம் அடைந்திருந்தேன். இப்படித்தான் நான் பங்கு சந்தைக்கு அறிமுகமாகி எனது வர்த்தகத்தை தொடங்கினேன். இந்த ஷேர் மார்க்கெட் பயணத்தை நான் தொடங்கிய போது 8ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். பிறகு ஸ்விங் ட்ரேடிங் செய்து பார்க்க ஆரம்பித்தேன். ஸ்விங் ட்ரேடிங்கில் ஒரு ஸ்டாக்கை வாங்கி 2-3 நாட்கள் அல்லது 1-2 வாரங்கள் கழித்து அதை விற்று லாபம் பார்ப்பது. ஆனால் இங்கேயும் நான் நினைத்தது நடக்கவில்லை. துரதிருஷ்டவசமாக வர்த்தகம் கூட நான் விரும்பிய வழியில் நடக்கவில்லை. மீண்டும் நான் வேறு எதையாவது தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. பின்னர் நான் ஆப்ஷன் பையிங் ட்ரேடிங் முறைக்கு சென்றேன். ஆப்ஷன் பையிங் முறையில் நான் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளாக முயற்சித்தேன். ஆனாலும் இங்கும் எதுவும் எனக்கு ஒர்க் ஆகவில்லை. எல்லாம் தோல்விதான். இப்படி என்னுடைய ஷேர் மார்க்கெட் பயணத்தில் 2013 முதல் 2017 பார்த்தீர்கள் என்றால் 1 ரூபாய் கூட லாபம் ஈட்டவில்லை. இது காலப்போக்கில் தொடர்ச்சியான இழப்புகள். 3 மாதங்களுக்கு 1 முறையும் நான் 15 முதல் 20,000 ரூபாய் வரை இழந்து கொண்டே இருந்தேன். எனவே 2013 முதல் 2017 எனது பயணத்தின் ஆரம்ப கட்டத்தில் நான் தோராயமாக 500,000+ இழந்திருப்பேன். இந்த நேரத்தில் என்னோட அப்பாவுக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். ஏனென்றால் அவர் ஏற்கனவே சந்தையில் இருந்ததால் சந்தையில் ஏற்றமும் இறக்கமும் வழக்கமானது என்பதை அவர் அறிந்திருந்தார். அதேபோல் நீங்கள் பங்கு சந்தை குறித்து சரியாக கற்றுக்கொள்வதற்கு உங்கள் பணத்தை இழக்கப் போகிறீர்கள். இப்படி எனக்கு முழு ஒத்துழைப்பு அளித்ததால் இந்த பங்கு சந்தை மீதான ஆர்வம் எனக்கு மேலும் வளர்ந்தது. அதனால்தான் நான் நஷ்டமடைந்தாலும், நான் தோற்றுப்போன போதெல்லாம் வித்தியாசமாக முயற்சி செய்ய 5,000, 10,000 என்று எனக்கு ஆதரவாக இருந்தான். இறுதியாக 2017 நான் செல்லிங் ஆப்ஷன்ஸில் கவனம் செலுத்தினேன். இங்குதான் ஆப்ஷன் ட்ரேடராகவும் ஒரு பிஸ்னஸ் நபராகவும் எனது பயணம் தொடங்கியது. எனவே 2017 நான் முதல் முறையாக செல்லிங் ஆப்ஷன்ஸுக்குள் வந்தேன். அப்போதிருந்து நான் பணம் சம்பாதிப்பதில் நிலைத்தன்மையை உருவாக்க ஆரம்பித்தேன். இதனால் தொடர்ந்து பல மாதங்கள் நிலையான லாபத்தை என்னால் ஈட்ட முடிந்தது. அந்த நேரத்தில் எனது நண்பர்கள் சிலர் இதே ட்ரேடிங் முறையில் லாபம் ஈட்டி வந்தனர். இதனால் நாங்கள் எங்களது பிற நண்பர்களுடன் சேர்ந்து ஆப்ஷனபிள்ஸ் ஐ நிறுவினோம். இதிலிருந்து நாங்கள் எங்கள் வகுப்பு தோழர்கள் அனைவரிடமும் சென்று, நாங்கள் அவர்களிடம் உங்களுக்காக நாங்கள் பணத்தை நிர்வகிக்கப் போகிறோம், எங்களை நம்பி நீங்கள் உங்கள் பணத்தை இதில் முதலீடு செய்யுங்கள் எனக் கேட்டோம்.
அப்படி 500 ரூபாய், 1000 ரூபாய் என திரட்டி மொத்தமாக 25,000 ரூபாய் சேர்த்தோம். அந்த நேரத்தில் 30x லாபம் கிடைக்கும் அளவில் அந்நிய செலாவணி வரை இருந்தது. அப்படியென்றால் நான் 25,000 அல்லது 50,000த்துடன் வர்த்தகம் செய்கிறேன் என்றால் 30x அந்நிய செலாவணி இருந்ததால் அது 15 லட்சத்திற்கு சமம். எனவே எனது நண்பர்களிடத்தில் வசூலிக்கப்பட்ட 25,000 அதுபோக என்னிடமிருந்த பணம் என 50,000 ரூபாயை வைத்து நாங்கள் மீண்டும் வர்த்தகம் செய்ய ஆரம்பித்தோம். நாங்கள் எங்கள் 2 நண்பர்களுக்காக நிர்வகிக்க ஆரம்பித்தோம். இந்த முறை மொத்த மூலதனம் ஏறக்குறைய 15 லட்சமாக இருந்தது. இதில் அந்நிய செலாவணியும் அடங்கும். எனவே அந்நிய செலாவணியை பயன்படுத்தி ஒவ்வொரு வாரமும் 1 முதல் 2% வரை தொடர்ந்து சம்பாதிக்க முடிந்தது. இது நடக்கத் தொடங்கும் போது நாங்கள் பணம் சம்பாதிப்பதில் சீராக இருந்ததால் எங்கள் கல்லூரியைச் சுற்றியும் எங்கள் பற்றிய செய்திகள் பரவியது. நாங்கள் பணத்தை சரியாக நிர்வகிக்கிறோம் என பலர் பேசத் தொடங்கினர். குறிப்பாக எனது ஆசிரியர் ஒருவர் எங்கள் பணியின் மீது ஆர்வம் கொண்டு முதலீடு செய்ய முன்வந்தார். இதற்கிடையில் 500 மற்றும் 1000 ரூபாய் கொடுத்த எனது நண்பர்களின் பெற்றோரும் எங்களுக்கு ஆதரவளிக்க விரும்பினர். எனவே எங்கள் நண்பர்களிடமிருந்து கிடைத்த கிட்டத்தட்ட 25,000 கூடுதல் மூலதனத்திலிருந்து ஒரு வருடத்திற்குள் அதிக மூலதனத்தை கொண்டு வரத் தொடங்கினர். இப்படி கிட்டத்தட்ட 5 லட்சமாக முதலீடு உயர்ந்தது. எனவே இப்போது மீண்டும் பர்த்தி எக்ஸ் அந்நிய செலாவணி மூலம் 5 லட்சம் மதிப்பு என்னவாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இதன் மதிப்பு கிட்டத்தட்ட 1.5 கோடிக்கு அருகில் இருக்கும். ஸோ இப்படி லாபம் பார்ப்பது அண்ட் 2018 நேரத்தில் எளிதாக இருந்தது. எங்களிடம் 5 லட்சம் மூலதனம் இருந்தது மற்றும் அந்நிய செலாவணியின் காரணமாக அந்த நேரத்தில் பணம் சம்பாதிப்பது மிகவும் எளிதாக இருந்தது. நீங்கள் வெகு தூரம் செல்லலாம், பெண்ணி விருப்பங்களை விற்கலாம், நிறுத்த இழப்பை இரட்டிப்பாக வைத்து 0க்கு செல்லும் வரை காத்திருக்கலாம். அந்நிய செலாவணி உண்மையில் எங்களுக்கு ஒரு பெரிய வரமாக மாறியது. எனவே மீண்டும் நான் சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருப்பதை வலியுறுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் 2019க்குள் அவர்கள் வெளிநாட்டு முதலீடுகளை அகற்றத் தொடங்கினர். ஆனால் அதற்குள் நாங்கள் ஏற்கனவே நமது மூலதனத்தை நல்லளவில் வளர்த்துவிட்டோம். எனவே இந்த வழியில் இன்னும் 1 வருடம் தொடர ஆரம்பித்தோம். நாங்கள் கூடுதல் நிதியை பெறத் தொடங்கினோம். 2019க்குள் கிட்டத்தட்ட 50 லட்சத்தை நெருங்கிவிட்டோம். எனவே இதுவும் அந்த நேரத்தில் இருந்தது. நான் சொன்னது போல் அவர்கள் அந்நிய செலாவணியை குறைக்கத் தொடங்கினர். அதற்குள் நாங்கள் ஏற்கனவே எங்களுக்காக ஒரு நல்ல கார்பஸை உருவாக்கிவிட்டோம். எனவே நாங்கள் 2019 ஆப்ஷனபிள்ஸ் ஃபின்டெக் LLP என்ற நிறுவனத்தை பதிவு செய்தோம். ஆக 2019 இறுதியில் என் கல்லூரியிலே காலேஜ் பிளேஸ்மெண்ட் ஆரம்பமானது. அந்த நேரத்தில் எனக்கிருந்த புகழால் கல்லூரி வேலை வாய்ப்புகளில் எனக்கு ஒரு வர்த்தக நிறுவனத்தில் வர்த்தகராகவே வேலை கிடைத்தது. அப்போது என்னிடத்தில் ஒரு குழப்பம் இருந்தது. நான் வேலைக்கு செல்வதா அல்லது ஏற்கனவே கட்டிய பங்கு சந்தையை தொடர முயற்சிப்பதா என. அதனால் நான் நினைத்தேன், சரி, எப்படியும் விஷயங்கள் நன்றாக போகிறது, எனவே நான் என்ன செய்கிறேன் என்பதை தொடர்ந்து முயற்சி செய்து பார்க்கலாம் என முடிவு செய்தேன். எனவே வேலையை வேண்டாம் என சொல்லிவிட்டு வர்த்தக முதலீடுகளிலே தொடர்ந்தேன். அந்த நேரத்தில் எனது 2 நண்பர்கள் சுஜித் சௌரப்புடன் இணைந்து ஆப்ஷனபிள்ஸ் ஐ நிறுவினோம். ஆப்ஷனபிள்ஸ் முக்கியமாக ஒரு டிரேடிங் நிறுவனமாக இருந்தது. அப்போது எங்களுக்கு மூலதனத்தை வழங்கிய 2 பங்குதாரர்கள் எங்களிடம் இருந்தனர். எனவே மெதுவாகவும் படிப்படியாகவும் செயல்திறனில் எங்களின் நிலைத்தன்மையை பராமரிக்க முடிந்தது. அதன்பின் தான் 2020 கோவிட் வந்தது. கோவிட் ஏற்படும் போது இது உண்மையில் எங்களுக்கு ஒரு பெரிய வரமாக அமைந்தது. பெரும்பாலான தொழில்கள் கோவிட் காலத்தில் உண்மையில் பாதிக்கப்பட்டன. ஆனால் 2 விஷயங்கள் நடந்ததால் இது எங்களுக்கு ஒரு பெரிய வரமாக இருந்தது. முதல் விஷயம், எங்கள் சமூக ஊடகங்கள் வளர ஆரம்பித்தன. 2வது விஷயம் என்னவென்றால், நாம் பங்குகளை மிக மிக மலிவான விலையில் வாங்க வேண்டும் என முடிவு செய்து அதை நாங்கள் செய்ய தொடங்கினோம். எனவே நாங்கள் ஆப்ஷனபிள்ஸ் தொடங்கும் நேரத்தில் 2019 முடிவடைந்தது. எனவே நாங்கள் அனைத்து விஷயங்களையும் இறுதி செய்து கொண்டிருந்தோம். பின்னர் கோவிட் விபத்து ஏற்பட்டது. மார்ச் அல்லது ஏப்ரல் மாதத்திற்குள் எங்களால் பணத்தை திரட்டவும் குறைந்த விலையில் பங்குகளில் முதலீடு செய்யவும் முடிந்தது. 1 வருடத்திற்குள் முதலீடுகள் மற்றும் விருப்பங்கள் உட்பட பணத்தை இரட்டிப்பாக்க முடிந்தது. இது எங்களுக்கு பெரும் ஊக்கத்தை அளித்தது. 2017 எங்களை நம்பி முதலீடு செய்தவர்கள் அற்புதமான வருமானத்தை பெற்றனர். இதனால் இவர்கள் அதிகமாக முதலீடு செய்ய தொடங்கினர். எனவே 1 வருடத்திற்குள் எங்காவது 2021 அரையாண்டு காலத்தில் எங்கள் கேபிடல் 4 கோடியாக உயர்ந்தது. ஸோ இப்படித்தான் கிட்டத்தட்ட மிகச்சிறிய மூலதனத்தில் சரியான நேரத்தில் இந்த முதலீடுகளை ஆரம்பித்த நாங்கள் சரியான இடத்தில் இருந்தோம். விஷயங்கள் எங்களுக்கு நன்றாகவே நடந்தன. அடுத்து 2022 தொடங்கியது. எங்களிடம் ஏற்கனவே இருந்ததை இப்போது சரியாக அளவிட ஆரம்பித்தோம். அப்படி 2023 எங்கள் மூலதனம் 10 கோடியாக வளர்ந்துள்ளது. இதைத்தான் நாங்கள் நிர்வகித்து வந்தோம்.
ஸோ மேலும் நாங்கள் மற்ற தொழில்நுட்ப முயற்சிகளிலும் ஈடுபடத் தொடங்கினோம். அங்கு வர்த்தகர்களுக்காக ஆட்டோமேஷன் சைட்களை உருவாக்கத் தொடங்கினோம். அங்கு அவர்கள் வந்து தங்கள் வர்த்தகங்களை தானியங்குபடுத்தலாம். வர்த்தகத்தில் எங்கள் பயணத்தை இப்போது வரை பார்த்தால் மிகவும் சிறப்பாகவே இருந்தது. எனவே நீங்கள் பெரிய படத்தை பார்க்கும்போது மட்டுமே இது. ஆனால் நீங்கள் உண்மையில் விவரங்களுக்கு செல்லத் தொடங்கும்போது நாங்கள் செல்ல வேண்டிய பல சவால்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எனவே குறிப்பாக கோவிட் சமயத்தில் பெரிய வணிகம் எதிர்கொள்ளும் பல சவால்களை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டியதில்லை. அதனால் பல தொழில்கள் பாதிக்கப்பட்டன. கோவிட் எங்களுக்கு மிகவும் உதவியாக இருப்பதைக் கண்டோம். அதனால் அவர்கள் தொழில் தொடங்கும் போது மக்கள் எதிர்கொள்ளும் பல சிறிய சவால்கள் கூட அதிர்ஷ்டவசமாக அவை எங்களிடம் இல்லை. ஆனால் நாங்கள் ஒரு நல்ல குறிப்பில் தொடங்கும் போது நான் கற்றுக்கொண்ட சில சுவாரஸ்யமான பாடங்கள் இருந்தன. முதல் பாடம் சீக்கிரம் தொடங்கி உங்கள் ஆர்வத்தை பின்பற்றுவது. நான் ஃபிலிசம் அல்லது கல்லூரியில் படிக்கும்போது வர்த்தகம் செய்ய ஆரம்பித்ததால் நான் இழக்கக்கூடியது மிக குறைவு. அதனால் எனக்கு பல ஆண்டுகள் நான் வேலை செய்ய தொடங்கும் வரை நான் முயற்சி செய்ய நேரம் இருந்தது. 4.5 வருடங்கள் எதுவும் எனக்கு நன்றாக வேலை செய்யவில்லை என்பது இப்போது உங்களுக்கே தெரியும். 5வது வருடத்திற்கு பிறகுதான் வர்த்தகத்தில் எனக்கு மாற்றத்தை தந்தது. நான் சீக்கிரம் ஆரம்பித்ததால் 4 முதல் 5 வருடங்கள் இந்த பிரச்சனைகள் இருந்தது. இதை நான் இன்னும் முன்பாக செய்திருந்தால் எனது பட்டப்படிப்பை பதிவு செய்திருக்க மாட்டேன். நான் 4 வருடங்கள் காத்திருந்திருக்க வேண்டியது இருந்திருக்காது. அதற்கு முன்பே நான் ஒரு மாற்று தொழில் விருப்பத்திற்கு சென்றிருக்கலாம். எனவே ஆரம்பத்தில் தொடங்குவது மிகவும் முக்கியமானது மற்றும் சிறியதாக தொடங்குவது சரியானது. வர்த்தகத்தில் சிறியதாக தொடங்குவது ஏன் முக்கியம் என்றால் ஆரம்பத்தில் நம்மில் பெரும்பாலோர் அறியாத பல விஷயங்கள் இருக்கும். எனவே நாம் வர்த்தகம் செய்ய தொடங்கும் போது சந்தைகளில் இறங்கும் போது அதை உணர்ந்து கொள்வோம். எனவே என்னை பொறுத்தவரை நான் இன்ட்ராடே ஈக்விட்டிகள் அல்லது ஆப்ஷனபிள்ஸ் வாங்குவதை விரும்பும் ஒரு வர்த்தகர் அல்ல என்பதை நான் உணர்கிறேன். எனவே இவை இரண்டும் எனக்கு பொருந்தவில்லை. எனவே விற்பனை விருப்பங்களில் கம்ஃபர்டபுள் ஆக உணர்கிறேன். எனவே எனக்கு அதிக பணம் சம்பாதிப்பதை பற்றியது சரியல்ல என்பதை உணர இது எனக்கு சிறிது நேரம் பிடித்தது. எனக்கு எது சரியாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். எனவே சிறியதாக தொடங்கினால் இழப்பு அதிகம் இருக்காது. எனவே காலப்போக்கில் உங்கள் இழப்புகளை நீங்கள் எளிதாக ஈடு செய்யலாம். 3வது மற்றும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நீங்கள் செய்யும் செயல்களில் உறுதியாக இருக்க வேண்டும். உதாரணமாக நான் 2018 பங்குச்சந்தை வலைப்பதிவுகளை எழுத ஆரம்பித்தேன். அதில் தினசரி 20-30 பார்வையாளர்கள் கூட இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் தவறாமல் அப்படி 2018 வரை எழுதினேன். பின்னர் 2018 நான் யூடியூப் வீடியோஸ் போட ஆரம்பித்தேன். எங்களிடம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு குறைவாகவே இருந்தார்கள். பின் வலைப்பதிவுகளை எழுதுவதும் வீடியோக்களை வெளியிடுவதும் தவறாமல் செய்து வந்தேன். இறுதியாக 7 ஆண்டுகளுக்கு பிறகு எங்கள் சமூக ஊடகங்கள் வளர ஆரம்பித்தன. 1 வருடத்திற்குள் யூடியூப் மற்றும் சமூக ஊடகங்களில் சுமார் 400K சந்தாதாரர்களை பெற்றோம். எனவே இது இப்போது வர்த்தகத்திற்கு வரும் சமூக ஊடகங்களில் ஒன்றாகும். இந்த பயணத்தில் பலர் எங்களுடன் நீண்ட காலம் ஒட்டி ஒரே காரணம் நாங்கள் நிலையாக இருந்ததால்தான். கோவிட் ஆண்டை தவிர 100% அல்லது 800% போன்ற எந்த அசாதாரணமான வருமானத்தையும் நாங்கள் வழங்கவில்லை. ஆனால் நாங்கள் செய்தது தொடர்ந்து நல்ல வருமானத்தை அளிப்பதுதான். எனவே ஏறக்குறைய 5 முதல் 6 ஆண்டுகளுக்கு ஆப்ஷனபிள் ட்ரேடிங் மூலம் ஆண்டுக்கு 25 முதல் 30% வரை எங்களால் எளிதாக அடைய முடிந்தது. அதுதான் காரணம். என்னால் நாங்கள் மிகவும் நிலையானவர்களாக இருந்ததால் மக்கள் எங்கள் மீது நம்பிக்கை வைக்க முடிந்தது. எனவே அதிக ரிஸ்க் எடுக்க முயல்வதை விட ஒரே பயணத்தில் நிறைய பணம் சம்பாதிக்க முயற்சிப்பதை விட காலப்போக்கில் நிலையாக இருப்பதும் படிப்படியாக வளருவதும் முக்கியம். இப்போது இறுதியாக நான் உங்களுக்கு வர்த்தக சவாலை பற்றி கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். வர்த்தகம் என்று வரும்போது அது 0 ரூபாய் விளையாட்டு. நீங்கள் தரகு மற்றும் பிற கட்டணங்களை செலுத்துவதால் பெரும்பாலும் எதிர்மறையான தொகை விளையாட்டு. ஆனால் பரந்த அளவில் இது 0 தொகை விளையாட்டு. அதாவது நான் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் மறுபக்கத்தில் உள்ள ஒருவர் பணத்தை இழக்க வேண்டும். எனவே வர்த்தகம் தோல்வியடைந்த நபரிடமிருந்து வெற்றி பெறும் நபருக்கு பணத்தை மாற்றுகிறது. நான் உண்மையில் பணம் சம்பாதித்தாக வேண்டும் என்றால் நான் எதிர்பக்கத்தில் உள்ள வேறு ஒருவரிடமிருந்து பணத்தை எடுக்க வேண்டும். இது உண்மையில் என்ன அர்த்தம்? அறத்தின் வழியில் இது மிகப்பெரிய தவறு. இது ஆரம்ப நாட்களில் நான் செய்த உத்திகளுக்கு பின்னால் சென்றது. அதனால் நான் தொடர்ந்து பணம் சம்பாதிக்க உதவும் எந்த உத்தியையும் தேடினேன். பல ஆலோசகர்களிடமிருந்து பல விஷயங்களை கற்றேன். ஏனெனில் நானாக முயன்றபோது அது எனக்கு கை கொடுக்கவில்லை. பின்னர் நான் பல்வேறு உத்திகளை கற்றுக்கொள்ளவும் எனக்கு எது நன்றாக வேலை செய்கிறது என்பதை பார்க்கவும் முயன்று நிறைய படிப்புகளுக்கு செல்ல ஆரம்பித்தேன். ஆனால் இறுதியில் 2018 என்னுடைய 19 வயதிலேயே இந்த விளையாட்டில் நான் சரியான இடத்தில் இல்லை என்பதை உணர்ந்தேன்.
எனில் வர்த்தகம் செய்யும் ஒவ்வொரு நபரும் அங்குள்ள ஒவ்வொரு உத்தியையும் பற்றி அறிந்திருப்பார்கள். இன்று நான் கண்டுபிடிக்கக்கூடிய எதுவும் எனக்கு நன்கு தெரிந்த மற்றும் வேறு யாராலும் செய்ய முடியாது. எனவே அனைத்து உத்திகளும் சந்தையில் திறந்திருக்கும் மற்றும் உத்திகள் உங்களுக்கு பணம் சம்பாதிப்பதில்லை. எனவே நீங்கள் உத்தியை எவ்வாறு செயல்படுத்துகிறீர்கள் என்பதன் மூலம் உண்மையான பணம் சம்பாதிக்கப்படுகிறது. ஒரு மிக எளிய உதாரணம். ரெண்டு பேர் ஒன்றா உட்கார்ந்து நாங்கள் ஒரே வர்த்தகத்தை எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இறுதியில் எங்கள் இருவருக்கும் வேறு பிஎன்எல் இருக்கும். இது மிகவும் எளிமையானது. ஏனென்றால் நாங்கள் இருவரும் வெவ்வேறு விஷயங்களை செய்திருப்போம். எனவே நாங்கள் வேறு விதமாக வெளியேறியிருப்போம். வெவ்வேறு இடங்களில் எங்களது ஸ்டாப் லாஸ் வைத்திருப்போம். எனவே சந்தை இயக்கத்தால் நாம் வித்தியாசமாக செல்வாக்கு செலுத்தப்படுவோம். இதுவே வித்தியாசமான முடிவுடன் முடிவடையும் காரணம். அப்போதுதான் பணம் என்பது உத்தியுடன் இல்லை என்பதை உணர்ந்தேன். பணம் எந்த உதவி குறிப்புகளுடனும் இல்லை. உங்கள் வர்த்தகத்தை நீங்கள் எவ்வாறு செயல்படுத்துகிறீர்கள் என்பதில் பணம் உள்ளது. எனவே இது ஒரு பாடம். இதில் நீங்கள் எந்த மூலோபாயத்திற்கும் பின்னால் செல்வதை விட உங்கள் திறமைகளை நன்கு வளர்த்துக்கொள்வதில் கவனம் செலுத்த முயற்சிக்கிறீர்கள். நான் சொன்னது போல் இரண்டாவது பாடம் உளவியல் பற்றியது. எனவே வர்த்தகத்தில் நிறைய பேர் உளவியலில் தோல்வி அடைகிறார்கள். நானும் பலமுறை தோல்வியடைந்துள்ளேன். நான் ஒரு எளிய உதாரணத்தை மட்டும் தருகிறேன். நாம் வர்த்தகம் தொடங்கும் முன் அதனால் எனக்கு இவ்வளவு லாபம் கிடைக்குமா என்று நினைத்திருப்போம். நாம் உண்மையில் வர்த்தகம் செய்ய தொடங்கும் போது நமது ஆசைகள் தான் நம் முன்னே வருகிறது. உண்மையில் என்ன நடக்கிறது என்றால் நாம் யதார்த்தத்தில் நமது இழப்பை சந்திக்கும் போது இழப்பை ஏற்க நாம் தயாராக இருப்பதில்லை. இது ஒரு பெரிய பிரச்சனை. இதனால் சந்தை நமக்கு சாதகமாக வரும் என்ற நம்பிக்கையில் தொடர்ந்து இந்த விளையாட்டை விளையாடுகிறோம். ஆனால் இது பொதுவாக ஒரு பேரழிவாக மாறிவிடும். ஏனெனில் சந்தை நமக்கு மிகப்பெரிய இழப்பை கொடுக்கப் போகிறது. இறுதியாக நாம் விரும்புவதை பெறும்போது மிக மோசமான ஒரு புள்ளியிலிருந்து நாம் இப்போது நாம் விரும்பும் இடத்திற்கு வருகிறோம். எனவே இன்னும் சில காலம் காத்திருந்து அது நமக்கு சாதகமாக அமையுமா என்று பார்க்கிறேன். ஆனால் துரதிருஷ்டவசமாக நாம் இதில் சரியான வழியில் நடக்க முடியாது. எனவே பங்குச் சந்தையில் நடப்பது மிகவும் சிக்கலானது. நீங்கள் திட்டமிட்டதை ஒட்டிக்கொள்வது ஒரு திறமை என்று கருதுகிறேன். அதை புரிந்து கொள்வது நீண்ட காலத்திற்கு லாபம் ஈட்ட உதவும். இறுதியாக பங்குச் சந்தையை முடிப்பது மிகவும் எளிமையான விளையாட்டு. சந்தையில் உங்களுக்கு இரண்டு அம்சங்கள் மட்டுமே உள்ளன. ஒன்று நிகழ்தகவு, இரண்டாவது வெகுமதிக்கான ஆபத்து. எனவே நிகழ்தகவு பெரும்பாலும் 50-50 என்று சொல்லலாம். ஒரு வர்த்தகத்தையும் எடுத்துக்கொள்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம். இந்த வர்த்தகத்தில் நான் லாபம் ஈட்டுவதற்கு 50% வாய்ப்பு உள்ளது மற்றும் இந்த வர்த்தகத்தில் நான் இழக்கப் போவதற்கு 50% வாய்ப்பு உள்ளது. அப்படியானால் எனக்கு லாபம் ஈட்ட எது சரியாக உதவும்? இது வெகுமதிக்கான ஆபத்து. நான் இழக்கும் நாட்களில் 5000 ரூபாய் என்று எங்காவது விட்டுவிடுகிறேன் என்று வைத்துக்கொள்வோம். ஆனால் நான் சம்பாதிக்கும் நாட்களில் சராசரியாக 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம். அதனால் தோற்கும் நாளில் 5000 ரூபாயை மட்டும் இழந்து வெற்றி பெற்ற நாளில் 10,000 சம்பாதிப்பது என்ற இந்த சிறு வித்தியாசம் காலப்போக்கில் பெரிய வித்தியாசத்தை கூட்டப்போகிறது. இதுவே வர்த்தகத்தில் கூடுதல் ஆல்பாவை கொண்டு வருகிறது. அதனால் நிறைய பணத்தை இழந்து நான் கற்றுக்கொண்ட சில விஷயங்கள் இவை. இது என்னவென்றால், நான் ஏன் மிகவும் குறிப்பிட்ட வர்த்தகங்களுக்கு செல்லவில்லை? ஏனென்றால் 2017 முதல் 1994 வரை பல வர்த்தகங்கள் இருந்தன. அவை இடர் மேலாண்மை, உளவியல் மற்றும் ஒழுக்கம் குறித்து எனக்கு நிறைய பாடங்களை கற்பித்துள்ளன. உதாரணமாக 2011 நிர்மலா சீதாராமன் கேண்டிலால் பெரும் நஷ்டத்தை ஏற்படுத்தியது. கோவிட் காலத்தில் கூட நாங்கள் மிகவும் குறைந்த விலையில் பங்குகளை பெற முடிந்தாலும் நிறைய இழப்புகளை சந்தித்தோம். அடுத்தது ரஷ்யா உக்ரைன் போரின் போது மீண்டும் சந்தை செயலிழந்தது. நாங்கள் நிறைய இழந்தோம். இதுபோல் பல நிகழ்வுகள் எங்களுக்கு எடுபடவில்லை. இவை நமக்கு நிறைய மதிப்புமிக்க பாடங்களை கற்பித்துள்ளன. பெரும்பாலும் 90% பேர் வர்த்தகம் செய்யும் போது பணத்தை இழக்கிறார்கள் மற்றும் 97% மக்கள் FD இன் வருமானத்தை கூட வெல்ல முடியாது. அதனால் அவர்கள் 7%-க்கும் குறைவாகவே சம்பாதிக்கிறார்கள் என்று அர்த்தம். நிறைய பேர் வர்த்தகத்தை தங்கள் தொழில் விருப்பமாக தேர்வு செய்ய விரும்புகிறார்கள். ஏனெனில் அது அவர்களுக்கு நிறைய சுதந்திரத்தை அளிக்கிறது. ஆனால் உண்மையில் அப்படி இல்லை. இது உங்களுக்கு நிறைய சுதந்திரத்தை அளித்தாலும் அது அதன் சொந்த சவால்களுடன் வருகிறது. ஏனெனில் முதலில் விளையாட்டில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அறிய சிறிது நேரம் ஆகும். அப்படி நீங்கள் மெல்ல படிப்படியாக இதில் கற்க வேண்டும். வர்த்தகம் அதிக மன அழுத்தத்தை உள்ளடக்கியதால் இது அனைவருக்கும் பொருந்தாது. எனவே நீங்கள் 9 மணி முதல் 3 மணி வரை வேலை செய்தாலும் இதனால் வரும் மன அழுத்தம் கடுமையானது. நீங்கள் நிறைய தவறுகளை செய்து முடிப்பதால் உண்மையில் வருமானத்தை வழங்குவதற்கு நீங்கள் நிறைய மன அழுத்தத்தை கொண்டிருக்கப் போகிறீர்கள். எனவே நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், உங்கள் உளவியலை நீங்கள் புரிந்து கொள்வதே உங்களுக்கான சிறந்த அட்வைஸ். உங்களுக்கு எது வேலை செய்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டே ஆக வேண்டும். அதேபோல் உங்களுக்கு எது வேலை செய்யாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள்.
நீங்கள் எந்த வகையான வர்த்தகத்தில் ஈடுபட விரும்புகிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். எந்த வகையான வர்த்தகத்தை நீங்கள் எடுக்க விரும்பவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். எனவே யாருடைய வர்த்தக பாணியையும் காப்பி அடிக்க முயற்சிக்காதீர்கள். இதில் முக்கிய பாடம் என்னென்னால், நீங்கள் நீங்களாக இருங்கள், உங்கள் சொந்தமாக இருங்கள், மற்றும் உங்கள் சொந்த தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ள முயற்சி செய்யுங்கள். விளையாட்டில் இருக்க முயற்சி செய்யுங்கள். உச்சிரிய தடுகளை செய்யுங்கள். இதனால் நீங்கள் நீண்ட நாட்கள் இந்த பங்கு சந்தை விளையாட்டில் இருக்க முடியும். காலப்போக்கில் நிச்சயமாக உங்கள் பயணம் மிகவும் சிறப்பாக இருக்கும். எனவே நீங்கள் நிறைய தவறுகளை செய்யப் போகிறீர்கள் என்பதால் ஆரம்பத்தில் இந்த பயணம் மிகவும் கடினமாக இருக்கும். நீங்கள் பணத்தை இழக்கப் போகிறீர்கள். நீங்கள் சாதாரணமாக இருக்க மாட்டீர்கள். நீங்கள் ஆரத்தோடு இருக்கப் போவதில்லை. எனவே இந்த விஷயங்கள் வெளிவர சிறிது நேரம் எடுக்கும். ஆனால் இது வர்த்தகம் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, வாழ்க்கையில் நீங்கள் எதை செய்தாலும், அது வர்த்தகமாக இருந்தாலும், வேறு எந்த வியாபாரமாக இருந்தாலும், நீங்கள் ஆர்வமாக இருக்கும் வணிகமாக இருந்தாலும், அது ஒரு போதை. எனவே எல்லாம் உண்மையில் உங்களுக்கு முடிவுகளை காட்டத் தொடங்குவதற்கு நேரம் எடுக்கும். எனவே நீங்கள் விளையாட்டில் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்று நாம் இருக்கும் இடத்தில் இருப்பதற்கு இதுவே முக்கிய காரணங்களில் ஒன்றாகும். இந்த நேரத்தில் இங்கு இருப்பதற்கும் உங்கள் அனைவருக்கும் இதை பகிர்வதற்கும் எனக்கு வாய்ப்பளித்த ஜோஷ் டாக்ஸுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் மிக்க நன்றி.